வணக்கம். ஜூன் 24 சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. பத்திரிகைக்காரங்களுக்கெல்லாம் அது முக்கியமான அறிவிப்பு. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக போன ஆட்சியில் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் அரசாங்கம் வாபஸ் பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. ஆனால் ஜீவ போடலை, ஆனால் வாபஸ் பெறுன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒரு பெரிய வரவேற்புக்கான எல்லா பத்திரிகைகளும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இதுக்காக வந்து நாம் வந்து அவங்களுக்கு துதி பாடவோ இல்லை அவங்கள ஐஸ் வைக்கிறதுக்கோ அப்படிலாம் இல்லை. ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு அப்படின்னா அதில் ரெண்டு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. கருத்து சுதந்திரம் இனிமேல் அது எந்தவித பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த சுதந்திரத்தை நீங்கள் பாவிக்கலாம், எந்த தடை இல்லாமல் நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்திக்கலாம், இனி கருத்து சுதந்திரத்துக்கு எந்த பங்கம் வராமல் நீங்கள் எதிர்கால நம்பிக்கையோட பத்திரிகையாளர்கள் பயணிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு அறிவிப்பாக இருந்தது. எல்லா பத்திரிகையாளர் எல்லாருக்கும் அது எந்த குப்பம் சுப்பம் எவா இருந்தாலுமே அது வந்து இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு அறிவிப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு அமைப்பு மாதிரி வச்சுருக்கோம், அதாவது ஊடக சுதந்திரத்திற்கான ஒரு கூட்டணி, அலையன்ஸ் ஃபார் மீடியா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து தோழர் பீர் முகமது அப்படிங்கிற தோழர் வந்து அவர் தலைவராக இருக்கார். அதில் என்ராம் சார் இருக்காங்க, பெரிய பெரிய எல்லா பத்திரிகையாளர் இருக்காங்க. நம்ம ஆனந்தவன் சீனிவாசன் சார் இருக்கார், குமரேசன் தீகதிர் குமரேசன்னா இருக்காங்க, அப்புறம் நம்ம பவான் சிங் இருக்கார், நாங்கள் இருக்கோம். இப்படி கொஞ்சம் ஒரு எல்லா தரப்புலேருந்தும் அந்த இதில் நாங்கள் அந்த அமைப்பில் இருக்கோம். அந்த அமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு முதல்வருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதனால் நீங்கள் வந்து இது நாங்கள் ஏதோ இந்த உடனே சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு சொம்பு அப்படின்னா, இது சொம்புக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் பத்திரிகை சுதந்திரம், இது வரைக்கும் சுதந்திரமே அதாவது ஒரு சுவாசமே பார்க்காம இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சுவாசம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அது அந்த சந்தோஷத்துக்கான ஒரு நன்றி அறிவிப்பு தான். அதை நாங்கள் எல்லோரும் சிஎம்கிட்ட ஒரு இன்றைக்கி போன ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நேராக பார்த்து அவங்கள 27ஆம் தேதி 27 ஜூன் அவங்க உடனே நேரம் ஒதுக்கி எங்களோட ஒரு 40-50 நிமிஷம் பேசுனாங்க. ஒரு அது நன்றி அறிவிப்புக்கு மட்டுமே, அதாவது வேறு எந்த இதுவும் இல்லை, அவர் வாழ்த்தையும் நன்றி அறிவிப்பையும் சொல்லிட்டு வந்தோம். அவங்களும் அண்ணன் ஸ்டாலினும் அவரும் ரொம்ப சந்தோஷமாக பத்திரிகையாளரோட ஒரு இணக்கமாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக 40-50 நிமிஷம் நாங்கள் பேசிட்டு வெளியே வந்தோம். இது எதுக்கு இந்த நேரம் எதுக்கியா, இது ஏன் சொல்ல வர அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. நான் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன். இது மலரும் நினைவு இல்லை, இது வந்து மறக்க நினைக்கிற நினைவுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி கடந்த ஆட்சியில் எப்படிலாம் இந்த ஊடக சுதந்திரம் இந்த கருத்து சுதந்திரம் என்ன பாடுபடுச்சு, அதில் முக்கியமாக நக்கீரன் என்ன பாடுபடுச்சு, அதுலேயும் செலக்டிவாக என்ன சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை எப்போல்லாம் கொல்ல முயற்சி பண்ணாங்க, நம்மளை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணது அதிகமாக இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் வரிசையாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் எப்போயாவது ஒருத்தனுக்கு ஒரு முறை அட்டம் பண்ணுவான். இது இந்த இது இதுக்காக தான் இந்த கருத்து சுதந்திரம் இவங்க வந்து இப்போது இந்த ஆட்சியில் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால தான் நாங்கள் போய் பார்த்தோம். 1992 ஏப்ரல் 10ஆம் தேதி மறக்க முடியாத நாள், ஒரு ஜெயலலிதாவுடைய கொடுங்கோல் ஆட்சி. அந்த ஆட்சியை கண்டித்து நான் வந்து தலையங்கம் ஒன்று எழுதுகிறேன். அது வந்து அவர் ஹிட்லர் தரமான ஆட்சி தானே போயிட்டுருந்தது. அதுக்கு 124A அந்த செடிசன் சார்ஜஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டாங்க நம்ம மேலே போட்டு. ஒரு அதிகாலை இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி ஏப்ரல் 10ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள், ஒரு 3:30 மணிக்கு என்னுடைய அப்போ வந்து
எனக்கு செக்யூரிட்டி வந்து எங்கள் ஊரில், அதாவது கமுதி பக்கம் மரக்குளம்னு ஒரு ஊர், அங்கே இருக்கிற ஒரு சிலம்பாட்ட வீரர், அவர் பெரிய ஆள், ஒரு 55-60 வயசு இருக்கிற பெரியவர் தான். எங்கள் என்னுடைய வீட்டுக்கு அவர் காவலராக இருந்தார். அவர் கொஞ்சம் சிலம்பம் எல்லா விஷயத்தையும் வித்த கற்றவர். அவர் 3:30 எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஐயா வந்து உங்களை வாழ்த்துறதுக்காக ஊர்லேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா. நான் பார்த்தேன் மணி என்ன போவேன்னு, அது 3:00 அப்போ 3:30 எவனாவது வாழ்த்து சொல்லுவாங்களா, அவன் போயிட்டு காலைல ஆஃபீஸ் வர சொல்லுங்கள் அப்படின்னு படுத்துட்டேன். ஆனால் 3:00 எனக்கு தூக்கம் இல்லை. என்னடா 3:30 ஏன் வருவேன் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன். 6:00 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:30 பெல் அடிச்சது. அப்போ யாருன்னு கேட்டேன், மச்சான் விருதாவில் வந்து மூத்த மாப்பிள்ளை இது மூர்த்தி வந்திருக்காரு, நாங்கள் எப்பயுமே இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு வருஷம் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த மாமா கொடுத்து விடுவாங்க. அப்படி துறக்கிறேன், ஒரு 20 பேர் அவரை சுற்றி நிற்கிறான். அந்த 20 பேர் தான் காலைல 3:30 வந்தவனும். நான் நீங்கள் தான் காலைல ராமேஸ்வரத்துலேருந்து வந்தவங்களான்னு. ஆமாம், ஏன் சார் அப்படின்னு வழிஞ்சாங்க. சரி, அதில் ஒரு எஸ்பி, மாதவராவ் எஸ்பின்னு ஒரு ஆள் இருந்தார். இப்போ என்னாச்சு, என்ன அரெஸ்டான்னு கேட்டேன். ஆ எஸ் சார், சம்மன்லாம் இருக்கேன். ஆ எஸ் சார், இப்போயே வரணுமா இல்லை குளிச்சு குடிச்சிட்டு வரவானே? ஆ எஸ் சார், குளிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து தெளிவாக குளிச்சு குளிச்சுட்டுலாம் இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு அரெஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பண்ணாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், போய் என் துணைவியாரை எழுப்பி அவங்க அந்த கதவுக்கு நேரம் அப்படி உட்காந்துக்கிட்டானுவோம். எழுப்பி ஒரு 20 டீயை போடுங்கப்பா, போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டீயை முதல்ல கொடுக்கணும். அப்போ அவங்களும் கர்ம சிரத்தையாக போய் டீ போட ஆரம்பித்தாங்க. அவங்க ஏதோ போலீஸ் நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க எங்கள் வீட்டம்மா, நான் அதுக்குள்ளே உள்ளே போய் ஒரு அப்போ ஒரு இன்னொரு ஃபோன் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அதாவது ஃபோன் எக்ஸ்டென்ஷன் வாங்கி வச்சுருந்தோம். உள்ளே போய் பிஹெச் பண்ணி ஃபோன் பண்ணேன். பிஹெச் பண்ணின அப்போ தான் அவர் தான் எங்களுடைய வழக்கறிஞர். அப்போ டக்குன்னு சொன்னார், இந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஐயோ கோபால், இப்போ இருந்து ஒரு 6 நாள் லீவ் இருக்க, இப்போ மாட்டினா கஷ்டமே, நீங்கள் ஏதாவது வழி இருக்கா அப்படினாரு. நான் ஒன்று இல்லை, தப்பிக்க பார்க்குறேன்னாரு. பாருங்களேன், நான் சடசன்னு மேலே ஏறி மொட்டை மாடில் ஏறி பார்க்குறேன். பார்த்தா ஒரு இந்த பக்கம் எல்லாம் சேர்த்தா ஒரு 150 பேர் நிற்பான். ஒரு பக்கம் மாத்திரம் ஒரு பெரிய வேன் நிற்கிது, அது சுற்றி போலீஸ்காரன் எல்லாம் அப்படியில் நிற்கிறாங்க. ஏன்னா அது இது அந்த சூழலே பார்த்திங்கன்னா ஒரு டெரர், அதாவது ஒரு தீவிரவாதியை சுற்றி ஒரு போலீஸ் இருக்காது, அந்த மாதிரி இருக்குது. நான் அப்படி ஒளிஞ்சு பார்த்துட்டு டக்குன்னு கீழே, என் துணைவியார் டீயை போகிறதுல இருக்காங்க, அதனால் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல, சடான்னு ஒரு கையிலையும் மாற்றிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே வழியில் தவிர்ந்து போய் அந்த கோட்டை மேலே ஏறி அப்படியே உள்ளே போய் ஏன்னா தப்பிச்சோன்னு முடிவு எடுத்துட்டேன். போய் பின்னாடி ஒரு பால்கார வீடு, பால்கார வீட்டில் அவங்க அப்போ தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுப்பி ஒரு வேட்டியை குடியா அப்படின்னு சொல்லி வேட்டியை வாங்கிட்டு கையில் அங்கே கழட்டி போட்டு அவங்க வீட்டில் சட்டையும் போட்டு சட்டையை தோலை தான் போட்டு போயிருந்தேன் போட்டு அவங்கிட்ட ஒரு துண்டை வாங்கிட்டு இப்படி தலைப்பாக கட்டிட்டு ஒரு பக்கம் மீசையை மறைச்சிக்கிட்டேன். இப்படி மறைச்சிக்கிட்டேன். அந்த பால்காரன் கயிறு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கயிறு தோளில் போட்டுக்கிட்டேன். பால் கேனால் அவன் சைக்கிள் அந்த இவருடைய சைக்கிளையே முன்னாடி தொங்க விட்டுட்டு சல்லுன்னு அப்படி, அதாவது இந்த பால்காரங்க எப்படி ஏறி மீதிச்சு போவாங்க இல்லையா, அது மாதிரி ஏறி மீதி சல்லுன்னு அவங்க இங்கே நிற்கிறாங்க. நான் இப்படி போகிறேன், தப்பிச்சாச்சு. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்க போட்ட திட்டம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நாளை கழித்து அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு 3 தளபதிகளாக யார், செங்கோட்டையன், கண்ணப்பன், அழகு திருநாக்கரசு, இந்த 3 பேரும் அப்போ வந்து 3 தளபதிகளாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க. அழகு திருநாக்கரசு ஒரு கட்டத்தில் அவர் அதிமுகலேருந்து மாறி திமுகவுக்கு வரார். கொஞ்சம் கால அதை அடுத்த 1996-98 எங்கேயோ பார்க்குறேன். அப்போ ஒரு பார்த்தவர் என்கிட்ட உடனே கேட்குறாரு, தம்பி அன்னைக்கு எப்படி தம்பி தப்பிச்சிக்க அப்படின்னாரு. என்றைக்கு நானே, அதான் ஏப்ரல் 10 92வது வருஷம். ஐயோ உங்களை போடணும் தானே எனக்கு ஆர்டரு அப்படின்னாரு. ஆ அப்படின்னே
ஒரு வேன் நின்றுச்சா அப்படின்னாரு. ஆமாண்ணே, ஏறி பார்த்தேன், வேன் நின்றுச்சு. ஆத்தாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் ஓடிப்பிட்டேன். நல்ல வேலை. அன்றைக்கி என்ன திட்டம் தெரியுமா, கூச்சிக்காய்ங்க, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். நாகப்பட்டினத்துலேருந்து ஜவஹர்னு ஒருத்தன், அவர் மர்டர் அக்யூஸ்டு, அவனை உள்ளே வச்சுருந்தோம். உங்களை வந்து ஏற்றிட்டு, அதாவது உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரோம்ல, கொண்டு வரும்போது அந்த வர்ற வழியிலேயே அடித்து, நீங்கள் தப்பிக்க முயற்சி பண்ணிங்கன்னு ரோட்டில் அடித்து காலி, அதாவது உங்களை தள்ளிவிட்டு, உங்களை அதாவது காலி பண்ணி ரோட்டில் தள்ளி விட்டுறது. நீங்கள் தப்பிக்க முயற்சிக்கும் போது நீங்கள் ரோட்டில் விழுந்து செத்துட்டு தான் அப்போ ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அது தப்பிச்சிட்டிங்களே, அதுதான் கேட்டேன், எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்டார். ஐயக்கியா, அதெல்லாம் இல்லைண்ணே, கூட தான் பார்த்தேன். எப்படியும் ஆறு நாள் லீவ் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்தானே ஓடினேன். இது இந்த கருத்து சுதந்திரம் போன முன்னாடி இந்த கருத்து சுதந்திரத்துக்கு ஒன்று. அடுத்து இப்போ அதே 94 அப்போ நடராஜன் கை ரொம்ப ஓவராக பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம அண்ணாச்சி ஒருத்தங்க, ராஜ்குமார்னு ஒரு அண்ணன், அவங்க அன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் போலீஸ் தொடர்பு, நடராஜன் அவங்களோடலாம் பழக்கம் இருந்தது. அவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்களை அந்த ப்ரெஸ் கிளப்புக்கு நீங்கள் போவீங்க இல்லையா, ப்ரெஸ் கிளப்புங்கிறது அதாவது சேப்பாக்கத்தில் இருக்குது, அதுக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அரசு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு பின்னாடி. இப்போ அந்த இடத்துல ஒரு பொட்டல் மாதிரி இருக்கு இல்லையா, ஏன்னா அப்போ தான் அங்கே தான் வந்து எல்லோரும் இந்த என்னது கூட்டம், இந்த போராட்டம் எல்லாம் அங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஜீப்பில் வருவீங்கள, அங்கே உங்களை என்கவுண்டர் பண்ணுறதா ஒரு நடராஜன் ஏற்பாடு பண்ணியிருந்தார். எப்போண்ணே? 94 ஆ சரி அப்படின்னே. அப்புறம் எப்படி விட்டீங்கண்ணே? இது என் காதுக்கு வருது, புதிய பார்வை. அது நடராஜன் நடத்தின பத்திரிக்கை ஆஃபீஸில் வச்சு தான் பேசுகிறாங்க. எந்த ஆஃபீஸர் சொல்லணும், எந்த ஆஃபீஸர் என்கவுண்டர் பண்ணலாம் பேசிட்டாங்க. அப்போது ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்து, இல்லை சிக்கலாயிருன்னு அவர் பேரை கூட மறந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. எனக்கு தெரில, எனக்கு அந்த நேரத்தில் ஒரு புண்ணியவான் சொல்லியிருக்காரு, அதான் விஷயம். இல்லைன்னா அன்றைக்கி உங்களை ஸ்பாட், ஏன்னா அப்போ வந்து டெய்லி ப்ரெஸ் கிளப் போயிட்டுருப்போம், அது இப்போ நாசமாக போச்சு, அது வேறு விஷயம். அப்போ வந்து போயிட்டுருப்போம், அந்த நேரம் அன்றைக்கி உங்க போயிட வேண்டியதுதான், உங்களை முடிச்சிருப்பாங்க அப்படின்னாரு. இது ரெண்டு. இப்போ இதோட முடியலை, இன்னும் இந்த கருத்து சுதந்திரம், அந்த அவங்க காட்டின கருத்து சுதந்திரம் இன்னும் எப்படிலாம் நம்மளை பாடுபடுத்துச்சுங்கிறத அடுத்து சொல்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.